சமயம் நேர்களுக்கு வணக்கம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா மறைவுக்கு பிறகுதான் ஆமா ஜெயலலிதா அம்மையார் வந்து இறக்காம இருந்திருந்தா அதிமுகவிற்கு இந்த ஒரு நிலைமை இல்லை அப்படிங்கறத பல பேருடைய கருத்தா இப்ப ஜெயலலிதா அம்மையார் வந்து முதலமைச்சராக இருந்த காலகட்டத்துல பல அதிரடியான நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்க அந்த அதிரடியான நடவடிக்கைகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடவடிக்கைன்னா எதை சொல்லுவீங்க அமைச்சரவையில வந்து ஒரு அமைச்சர் தவற தவறாக போகிறார் அப்படின்னா அவருக்கே தெரியாது நம்ம பதவி போகுது அப்படின்னு தெரியாது ஆனால் அவர் அவர் வீட்டில் பாதுகாப்பு தளர்த்தப்படும் வீட்டில் பார்த்தா போலீஸ் இருக்க மாட்டாங்க அப்போ அவங்களே புரிஞ்சுக்கிடுவாங்க நீங்கள் அமைச்சர்லேருந்து நீக்கிட்டாங்க அப்படின்னு அதை காட்டிலே என்னென்னா மக்களுடைய கோரிக்கையை நேரடியாக கேட்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் ஒரு கட்சியினுடைய தலைவி அவங்க தான் மக்களுடைய மனநிலையை முழுக்க முழுக்க அறிஞ்சிக்கிட்ட ஒரு முதலமைச்சர் ஒரு கட்சியினுடைய சென்ட்ரல் செக்ரட்டரியாக இருந்தாங்க அதனால் அவங்க எந்த விஷயங்கள் எடுத்தாலும் ஒரு அதிரடியாக வந்து அதில் நன்மை தான் இருக்கும் அதிரடியாக வந்து அதிரடி நடவடிக்கையில் தீமைகள் இருக்குது ஆனால் நன்மையை மட்டும்தான் அம்மா அவங்க அதை செய்வாங்க அதுக்கு உறுதுணையாக இருந்தவங்க சின்னம்மா தான் இந்த அதிரடி நடவடிக்கைன்னு சொல்லுதுங்களே இதுக்கு உறுதுணையாக இருந்தவங்க சின்னம்மா தான் இப்போ அமைச்சரனுடைய பதவி பறிப்போவது அப்படிங்கிறத பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க உதாரணத்தை அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வை சொல்ல முடியுங்களா நிறைய செங்கோட்டையன் எடுத்துக்கலாம் முன்னாள் அமைச்சர் நிறைய பேர் ஒரு பட்டியலில் இடலாம் அது எதுக்கு இப்போ அவங்க பேரெல்லாம் சொல்லணும் அவசியமே இல்லை இப்போ இருக்க குழப்பத்தில் உதாரணத்துக்கு செங்கோட்டையனே மூத்த அமைச்சர் அவர் தலைவர் எம்ஜிஆர் காலகட்டத்தில் அமைச்சரவையில் இருந்தவர் அவரவே அமைச்சர் இருந்து நீக்கி கட்சியிலிருந்து ஒதுக்கி வச்சுருந்தாங்க அவருக்கு வாழ்வழித்தது சின்னம்மா தான் அம்மா இறப்புக்கு பிறகு அவருக்கு ஒரு அமைச்சர் அமைச்சரவையில் இடம் கொடுத்து அவர் இன்னைக்கு வேறு மாதிரி பேசுகிறாரு அதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நேற்று வந்து தேர்தல் ஆணையம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து பொதுச் செயலாளராக அங்கீகரிச்சிட்டாங்க இரட்டை சின்னமும் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி அங்கீகரிச்சிட்டாங்க இந்த ஒரு இடம் அவருக்கு நிலைக்குமா இரட்டை இலை சின்னம் உங்களுக்கு தான் அப்படின்னா இரட்டை இலை சின்னம் அவருக்கு கொடுத்துருக்குறாங்க கர்நாடகத்தில் கர்நாடகாவில் தேர்தல் நடக்குது அப்போ தேர்தல் நடக்கும்போது சின்னம் வந்து முடங்கிடக்கூடாது ஓபிஎஸும் ரொம்ப அவர் ப்ரெஷர் பண்ணலை ஏன்னா த இப்போ அவர் போன இடைத்தேர்தலில் பாருங்கள் விட்டு கொடுத்தது மாதிரி தான் விட்டு கொடுத்தார் அதனால் இரட்டை இரட்டை சின்னம் அவருக்கு கிடச்சிது ஈரோடு கிழக்கு தொகுதியில் அது மாதிரி தான் நடந்திருக்கு இரட்டை இலை சின்னம் கிடைக்க கிடைச்சிருக்கு அவருக்கு அவ்வளோதான் அந்த பாருங்கள் நீங்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த அந்த அறிக்கையை வெளியிட பாருங்கள் சென்ட்ரல் செக்ரட்டரினு அதிமுகவினுடைய பொதுச்சேர்ந்த இது அந்த எழுத்து எதுவுமே இருக்காது எடப்பாடி பழனிசாமி தான் அவர்களுக்கு அவரை சென்ட்ரல் செக்ரட்டரியா வந்து தேர்தல் ஆணையம் இதுவரைக்குமே ஏற்றுக்கலை அங்கீகரிச்சதாக தானே சொல்கிறாங்க அவங்க சொல்லுவாங்க சார் தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கலையே அதில் போட்டிருக்கா சென்ட்ரல் செக்ரட்டரின்னு போட்டிருக்கா இல்லையே சின்னம் கொடுத்துருக்குறாங்க அவ்வளோதான் கர்நாடகாவில் தேர்தலில் அதை வந்து தடை செய்ய தடை அந்த சின்னம் வந்து முடங்கிடக்கூடாதுன்னு சின்னம் கொடுத்துருக்குறாங்க அவ்வளோதான் நடந்திருக்கு இவ்வளோ சரி இவர் தான் கட்சியினுடைய பொதுச்சேரனு தேர்தல் ஆணையம் சொல்லலை சார் அது நீங்கள் நான் அந்த அறிக்கையை நீங்களே எடுத்து பாருங்கள் நெட்டில் எடுத்து பாருங்கள் சொல்லலையே அப்புறம் அவங்களா வந்து நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் சொல்லிக்கிட்டு எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம்னு ஒரு படத்தில் பார்த்தது மாதிரி ஒரு மா ஒரு ஆள் அப்படியே சுத்தவாகும் பாருங்க மாலையை போட்டு அது மாதிரி அவங்களா கொண்டாடிக்கிறாங்க மாவட்ட வாரி ஒரு ஐம்பது பேர் லட்டு கொடுக்குறாங்க எதோ நடக்குது அவள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நம்ம இப்ப மூத்த பத்திரிகையாளர்கள் மத்தியில ஒரு கருத்து இருக்கு அது என்ன சொல்றாங்க அப்படின்னா சசிகலா அம்மையார் வந்து பெங்களூர் ஜெயில்ல இருந்து விடுதலை ஆயிட்டு வர்றப்போ பயங்கரமான ஒரு கூட்டம் கூன்னுச்சு கிட்டத்தட்ட பெங்களூர் ஹைவேவே டிராஃபிக் ஆகுற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கூட்டம் கூன்னுச்சு இப்ப அந்த கூட்டம் எங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து முன்வைக்கிறாங்க அப்போ வந்து அந்த நேரத்துல மட்டும்தான் கூண்ண கூட்டமா இன்ன நேரத்துக்கு அந்த நே கூட்டம் வந்து கூடி இருந்துச்சுன்னா சசிகலா அம்மையார் வந்து இன்னமுமே ஒரு அடுத்த இடத்துக்கு போயிருப்பாங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வைக்கிறாங்க அந்த ஒரு கேள்வியை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல ஒரு விஷயம் சின்னம்மா வந்து தொண்டர்கள் வந்து ரொம்ப நொந்து போய் குழம்பி போயிருக்கிறாங்க அது ஆமாம் இப்போ இல்லை எடப்பாடி பழனிசாமி என்றைக்கு முதலமைச்சர் ஆனாரோ எப் எப்போ இவங்க ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆனாங்களோ அப்போது அன்று தொட்டு இன்று வரைக்குமே குழம்பி போய் தான் இருக்கிறாங்க அதனால தான் யாரையும் கூட்டவனா நேரில் போய் சந்திக்கணும்னு புரட்சி பயணம்ன்ற பேரில் தொகுதி வாரியாக மாவட்ட வாரியாக அவங்க சுற்றுப்பயணத்தில் இருந்தாங்க கூட்டுறாந்தால் ஒரு செகண்டில் கோடிக்கணக்கான தொண்டர்களை கூட்ட முடியும் சின்னமாக நினச்சா அது பெரிய விஷயம் இல்லை நம்ம நேரில் போய் சந்திப்போம் தொண்டர்களை அப்படி தான் வந்து இடையில புரட்சி பயணம் போனாங்க இப்போ கொஞ்சம் ரத்து பண்ணி வச்சுருக்குறாங்க மறுபடியும் மக்களை சந்திக்கக்கூடிய வேலையில் சின்னம்மா அந்த அதுதான் அவங்களுடைய வேலையை வேறு எதுவும் இல்லை மக்களை சந்திக்கணும் அதிமுக காப்பாற்றப்பட வேண்டும் தொண்டர்கள் மனநிலை வந்து குழம்பி போயிருக்கு அதை அதை சரிப்படுத்தணும் அது அவங்க வேலையாக இருக்குது அப்போ கூட்டம் கூட்டுனா தான் பெரியாலா ஒரு ஜாதி சங்கம் கூட பெருசாக மாநாடு போடுதுங்க அது நாட்டை ஆண்ட முடியுமா நீங்கள் நிறைய நீங்கள் உடைய உங்களுக்கு சொல்ல தேவையில்லை ஒரு ஜாதி கட்சி கூட பெரிய மாநாடு நடத்தி கூட்டத்தை கூட்டுது ஒரு எம்எல்ஏ தனிச்சன ஜெயிக்க முடியுமா அப்போ கூட்டம் கூட்டுவது பெரிய விஷயம் அல்ல மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும் தொண்டர்கள் மனசில் இடம் பிடிக்கணும் அந்த இடம் யாருக்கு இருக்குன்னா புரட்சித்தாய் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது தொண்டர்கள் அனைவரும் என்ன நினைக்கிறாங்க அம்மாவின் மறு உருவம் புரட்சித்தாய் சின்னம்மா பொதுச்செலாக இருந்தால் தான் அதிமுக கொடியை பிடிப்பேன் அப்படின்னு சொல்கிறான் அதிமுகவுக்காண்டி நான் நான் வந்து வேலைகள் செய்வேன் ஓட்டு கேட்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கணும் புரியாமல் அந்த மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் நிர்வாகி பொறுப்பாளர்கள் மூத்த அமைச்சர்கள் மொத்தம் மூவாயிரம் பேர் கொண்டு வந்த குழுக்கு நான் பொதுச் செயலாளர் நான் பொதுச் செயலர்ன்னு நிறைய அவர் வேலைகளை செஞ்சார் அவர் அவர் சொல்லிகிட்டு சொல்லிருக்கிறார் அவ்வளோதான் ஒட்டுமொத்த மொத்த கடக்கோடியில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொண்டர்கள் அனைவருமே சொல்லணும் இவர் தான் எங்களுக்கு போச்சாலாக வேணும் அப்படின்னு யாருமே சொல்லலையே இவராக தன்னை சொல்லிக்கிறாரு இவர் ஒரு குழு வச்சிருக்காரு அந்த குழுவுக்கு இவர் வந்து பொதுச்செயலாக இருக்கிறாரு அதிமுகவின் பொதுச்செயலாளர் இப்போவும் புரட்சித்தாய் சின்னம்மா தான் அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறாங்க தொண்டர்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் கூட தொண்டர்கள் வீட்டுக்கு வந்தவளந்தான் இருக்கிறாங்க ஊடகம்தான் போய் எங்கள் பெருசாக ஒன்று காமிக்கிறது கிடையாது ஆனால் தொண்டர்கள் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க நிர்வாகிகள் தான் இருக்காங்க சின்னம்மா வீட்டுக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய அந்த பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு எப்போ சசிகலா அம்மையார் வந்து வருவாங்க இப்போவும் சின்ன மாதம் பொதுச் சார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் வழக்கு இருக்கு அதுதான் சொன்னேன் நீங்க தேர்தல் ஆணையத்து பொதுச்சாரன் எழுதி வந்திருக்கா சென்ட்ரல் செக்ரட்டரின்னு வரணும் அப்போதான் அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம் தேர்தல் ஆணையமே அங்கீகரிக்கல உங்களை மக்களும் அங்கீகரிக்கல ஒரு மூவாயிரம் பேர் கொண்ட அடிமை கூட்டம் உங்களை அங்கீகரிச்சிருக்கு இதை தான் நம்ம சொல்ல முடியும் சசிகலா சசிகலா அம்மையாரனுடைய அரசியலினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் மக்களை சந்திக்க போகிறார் தொண்டர்களை சந்திக்க போகிறார் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி நாங்கள் போயிட்டுருக்குறோம் உண்மையான அதிமுக அன்னைக்கு தெரியும் எங்களுடைய வெற்றியை வச்சு தான் நீங்கள் ஊடகங்கள தீர்மானிக்க போகிறீங்க அதான் மக்களைத்தான் சந்திக்கணும் நம்ம நீதிமன்றமும் மேல்மட்ட நிர்வாகம் கையில் எடுத்தாகாது கடக்கோடி தொண்டை கொடி பிடிக்கிற தொண்டனை சந்திக்கணும் அந்த தொண்டையெல்லாம் சின்னமாக தான் பொதுச்செலாம் இருக்கணும் ஏன்னா அம்மாவுக்கு அடுத்தபடி அந்த நிர்வாகத்திறன் கட்சியோட நிர்வாகத்திறன் அவங்ககிட்டதான் இருக்கு இந்த இருவருக்குமே கிடையாதுன்றது எப்பயோ சொல்லிட்டான் அப்புறம் எடப்பாடியை முதலமைச்சர் ஆகிறாங்க அது வந்து தான் அந்த கால சூழ்நிலையில கொங்கு மண்டலம் என்பது அதிமுகவினுடைய கோட்டை கொங்கு மண்டலத்தில் வாழக்கூடிய மக்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய ரத்தத்தின் ரத்தங்கள் வாழக்கூடிய அந்த கொங்கு மண்டலம் அந்த மண்டலத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் ஒரு வரலாறு கொடுப்போம்னு கொடுத்தாங்க புறம்புதலை குத்திட்டாரு எடப்பாடி பழனிசாமி அதனால் வந்து மக்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே மக்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்க பதவி கொடுத்தது அந்த அம்மா அந்த அம்மாவை யாருன்னு கேட்குறாரு எடப்பாடி பழனிசாமி அப்போ இவருக்கு நம்ம வாக்களித்து நம்மளே என்ன மதிக்க போகிறாரு முதலமைச்சர் பதவி கொடுத்த அந்த சின்னம்மாவே யார் என்ன நீங்கள் யார்

கூடிய விரைவில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வருதம்பி நீங்க பார்க்க தான் போறீங்க அதை பத்தி நம்ம பேசதான் போறோம் நாடாளுமன்ற தேர்தல் என்பது மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவுக்கு ஒரு முக்கியமான தேர்தல் எங்களுடைய இயக்கத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துறது அவங்க அப்படியா குழப்பத்தை தீர்க்கிறது அவங்க தான் தீர்க்க முடியும் என்ன குழப்பத்தை ஏற்படுத்த ஆமா அவங்க தான் என்ன குழப்பத்தை ஏற்படுத்த எங்களுடைய இயக்கத்தை நாளா மூணா பிரிச்சதே அவங்க தானே இது வந்து அதுதான் சொல்ல வர பேச தெரிந்த குழந்தை கூட தெரியும் அதிமுக நிலை இந்த நிலைக்கு காரணம் யாரு மத்தியில் பாஜக இயக்கத்தை வளர்ப்பதற்கு ஒரு ஒரு மாபெரும் இயக்கமான அனைத்து இந்திய கழகத்தை துண்டு பிரித்து இன்றைக்கி நாலு சட்டமன்ற உறுப்பினர் தமிழகத்திலே அந்த சட்டமன்ற உட்கார்ந்து என்ன காரணம் அதிமுக தானே காரணம் அப்ப எங்களுக்குள்ள பிளவு இருந்தால் தானே அவங்க வர முடியும் அதனால நாடாளுமன்ற தேர்தல் என்பது தமிழகத்திலே முப்பத்தி சீட்டு பாண்டிச்சேரி ஒன்று நாற்பது நாற்பதுக்கு நாற்பது திமுக எடுத்துட்டுனா பிஜேபிக்கு ஒரு அச்சுறுத்தல் அதனால புரட்சித்தா சின்னம்மா தலைமையில் அனைவரும் ஒன்றிணைத்து நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க தயாராக இருப்பார்கள் கூட்டணி கட்சியான மத்தியில் ஆனக்கூடிய பாஜக உறுதியாக நடக்குது ஜெயலலிதா அம்மையார் மேலே ஏதாவது பர்சனலாக ஏதாவது ஒரு கோபம் பாஜகவுக்கு இருந்ததா இல்லை கூட்டணி கட்சியில் கோபம் இருக்கும் அப்புறம் அதை மாற்றிக்கிருவாங்க அது அது அவங்க சொன்னதில் தான் இனி வரும் வருங்காலகட்டத்தில் பாஜகவோடும் தேமுதிகவோடும் பா அதே போல் த நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியோடும் நான் கூட்டணியை வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க இவர்கள் தான் மறுபடியும் கூட்டணி வச்சாங்க யார் எடப்பாடி அவர்கள் ஓபிசர்கள் தான் கூட்டணி ரெண்டாவது அவங்களில் வலுக்கட்டாயமாக இழுத்து கூட்டணி வச்சாங்க அதுலேயும் தோல்வி தான் சந்தித்தாங்க கூட்டணி என்பது வேறு அதனால் நம்ம வந்து நம்ம கொள்கையை மாற்றி போக முடியாது அதனால் கட்சி நலன் கருதி அப்படி ஒரு விஷயம் நடந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்குருவோம் ஏன்னா எங்கள் கட்சி ஒன்று சேரணும் அதுதான் எங்களுடைய எண்ணங்கள் எது எப்படியோ எடப்பாடி பழனிசாமி சின்னமாக என்ன தான் பேசியிருந்தாலும் சரி அவருடைய சகாக்கள் என்ன தான் பேசியிருந்தாலும் சரி நாளைக்கு அவங்கள நாங்கள் அண்ணனாக தான் பார்க்குறோம் தான் பார்க்குறோம் அனைவரும் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் தீயசக்தி திமுக எதிர்கொள்ள முடியும் இன்னாவும் ஒன்றா பிரிஞ்சிருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எழுதி கொடுத்த மாதிரி தமிழகம் அப்படித்தான் ஆயிப்போம் அதனால் அனைவருமே நல்ல முடிவு எடுப்பாங்க ஆனால் அந்த பொதுச்சேரால் பொதுச்சேரி லட்டு கொடுத்துட்டு இருக்காங்களே அதை அந்த லெட்டரை முழுமையா படித்து பார்க்கணும் அதில் பொதுச்சேரானு தேர்தல் ஆணையம் சொல்லவே இல்லை சின்னம் கொடுத்துருக்கு அவ்வளோதான் புரியுதுங்களா அதனால எதுவுமே நிரந்தரம் இல்லை எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு சொல்ல வரேன் நான் எல்லாரும் ஒன்றிணைந்தால் யார் முதலமைச்சர் வேட்பாளராக பண்ணிப்பாங்க கண்டிப்பா சின்னமா யாரையும் கடக்கூடிய தொன்னொட கூட ஆனா அவங்க நிற்க மாட்டாங்களா இல்ல இல்ல அது வந்து தலைமை எடுக்கக்கூடிய முடிவு நான் எப்படி அதை சொல்ல முடியும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக ஆக்குவாங்கன்னு யாருக்கான்னு தெரியுமா நீங்கள் நினைச்சிருப்பீங்க அம்மா இறந்து போயிட்டாங்க சின்னம்மா வந்து செக்ரட்டரி ஆகிட்டாங்க கட்சியுடைய ஆகிட்டாங்க அடுத்து மு முதலமைச்சராக தினகரனா திவாகரனா அல்லது திண்டுக்கல் சீனிவாசனா செல்லூர் ராஜா இப்படி இப்படிலாம் வந்து ஊடகங்கள் அப்படிதான் அந்த ஜாதி ரீதியாக பார்ப்பாங்க யாருமே யோசிச்சு பார்க்காம எடப்பாடி பழனிசாமி இப்படி முதலமைச்சர் அது மாதிரி தான் வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க அதிமுகவில் வந்து கடக்கோடி தொண்டனு கூட முதலமைச்சர் கூடிய வாய்ப்பு அதிமுகவில் மட்டும்தான் இருக்குது அந்த வாய்ப்பு வரணும் அப்படின்னா புரட்சித்தாய் சின்னம்மா அவங்க கட்சியை வழி நடத்தணும் அதுதான் எங்களுடைய கோரிக்கை ஓபிஎஸ்னுடைய மாநாட்டிற்கு சசிகலா அம்மையார் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா அது முறைப்படி அழைத்து சின்னம்மா அவர்களுடைய ஆலோசனை பெற்று அது முறைப்படி அந்த நடைமுறைகளை செய்தால் கண்டிப்பாக சின்னம்மா அவங்க போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதிமுக ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களும் அங்கே குவிய வாய்ப்பு இருக்குது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மதுரையில் மாநாடு போட்டிருக்காங்க ஆகஸ்ட் மாதம் எடப்பாடி பழனிசாமி அங்கே நாங்கள் யாருன்னு தெரியக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன மதுரையில் மாநாடு போடுறாருந்தா மதுரை மக்களை வச்சு போடணும் மதுரையில் மாநாடு போடுறதுக்கு கரூர் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி கோயம்புத்தூர் தான் இங்கே பஸ்ஸு வரக்கூடாது அதை ஊடகங்கள் நீங்கள் பார்க்கணும் இதுக்கு முன்னாடி பொதுக்கூட்டங்கள் நடத்திட்டு இருந்தாங்க பார்த்தா மதுரை மதுரையில் இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பாக போஸ்ட் ஒட்டி வச்சிருக்கிறான் ஆனால் அங்கே வந்த கூட்டங்கள் எங்கே அங்கிட்டும் சம்பளையால் பிடிச்சி கூட்டு வராங்க அப்படிலாம் ஒரு கூட்டத்தை காமித்து பெருசாக ஒன்று செஞ்சாலும் மக்கள் மத்தியில் பெருசாக ஒன்றும் தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது தொண்டர்கள் மத்தியில் நல்ல எண்ணங்களை விதைக்க முடியாது கூட்டம் கூடுவது பெரிய விஷயமே இல்லை அதுதான் சொல்ல வரேன் முத முத திருச்சியில் தினகரன் அவர்கள் ஒரு மாநாடு நடத்துகிறார் மாநாடு ஒரு பொதுக்கூட்டம் தான் ஆனால் மாநாடு போல் இருந்துச்சு எப்போது அது வந்து கட்சி ஆரம்பிக்கல அப்படிலாம் கட்சி ஆரம்பிக்கல சின்னம்மா சிறைக்கு போன பிறகும் இவர் கட்சியை விட்டு நீக்கின பிறகும் இவரும் சிறைக்கு சிறை மீண்டு வெளியே வந்த பிறகு திகார் ஜெல்லு மீ மீண்டு வெளி வரும்போது திருச்சியில் ஒரு மாநா ஒரு ஒரு பொதுக்கூட்டம் தான் ஆரம்பிக்கிறார் ஆனால் மிகப்பெரிய ஒரு மாநாடாக மாறுது அது தொண்டர்கள் விரும்பி வந்தாங்க புரியுதுங்களா அது மாதிரி வரணும் அதுதான் வந்து கணக்கு ஏன்னா இப்போ இப்போ சின்னம்மா திருச்சிக்கு வராங்கன்னா என்னை போல் தொண்டர்கள்லாம் சுயமாக சிந்திச்சு அவங்க சொந்த காசில் அவங்க பத்து பேரை கூட்டிட்டு வருவாங்க அதுதான் வந்து கணக்கு நம்ம வந்து சம்பளத்துக்கு கால் பிடிச்சி சாப்பாடு கோட்டு கோழி பிரியாணி வச்சு மாநாடு நடத்துவது பெரிய விஷயமே இல்லை அது எல்லா அரசியல் கட்சிகள் நடத்துது ஆனால் அதிமுக தொண்டர்களை பொறுத்தளவுக்கு தலைமை சரியாக இருந்தால் அவன் டெல்லியில் மாநாடு நடத்தாலும் ட்ரெயின் ஏறி போயிடுவான் அதிமுக தொண்டர்களுக்கு அந்த எப்பயுமே அந்த மனசில் அந்த மாநாடுல நம்ம கலந்து கொள்ளணும்னு போயிடுவோம் இப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிய இன்னமும் அதிமுகவினுடைய ஒரு தலைமை நிர்வாகியாக அங்கீகரிக்கல அதாவது தன்னை நினச்சி பார்க்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு அது உண்மையா இல்லை இல்லை ஒரு விஷயம்னா அவர் எப்படி அவர் இப்படி பார்ப்பார் அதிமுகவினுடைய தலைமை அப்படின்னா அம்மாவுக்கு எடுத்தபடியே சின்னமாக தான் அதை பார்த்து தான் ஸ்டாலின் அவர்கள் பயப்படுறாரு என்ன காரணம் அப்படின்னா ஸ்டாலின் பயப்படுறாரு ஆமா அதிமுகவில் தகுதியான ஒரு தலைமை வந்து விடக்கூடாதுன்ற அந்த விஷயத்தில் அவங்க சரியா இருக்கிறாங்க யாரு திராவிட முன்னேற்ற கழகம் ஏன்னா எப்பயும் போல எடப்பாடி பழனிசாமி ஓபிஸ் மாதிரி இவர்கள் இருந்தால் மட்டும் போதும் ஏன்னா கட்சியை ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு நிர்வாகமாக ஒரு அதிரடி நடவடிக்கை பண்ணி கட்சியை ஒரு ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துருவாங்க இவங்க வந்தால் அம்மாவின் பாணியில் வருவாங்க அதனால் இவங்களுக்கு நம்ம டஃப் கொடுக்கணும் இவங்களாம் வந்து ஒன்றும் இல்லை கோடநாடு கொலை வழக்கு அப்பப்போ பேசுறது ஊழல் வழக்கை பற்றி பேசுறது இப்படியே ஆர்டி வச்சுக்கிட்டே இருக்கலாம்ல அதனால் இவருக்கு இன்றைய முதலமைச்சருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி போன்ற எதிர்க்கட்சி தலைவர் இருந்தால் போதுமானதுன்னு அவங்க நினைக்கிறாங்க தொடர்ச்சியாக என்ன தான் அண்ணாமலை அவர்கள் வந்து அதிமுக மேலே வந்து தொடர்ச்சியாக விமர்சனங்கள் அதுவும் கடுமையான விமர்சனங்கள் வச்சாலும் எங்களுக்குள்ளே கூட்டணி தொடரும் தொடரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அப்படி சொல்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்போவா அப்போ ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் நாடகம்தான் என்னென்னா சதாசிவம் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஒரு மூ மூவர் அணிதான் இவர்கள் இவ் இவர்களுடைய விஷயம் என்னென்னா முழுக்க முழுக்க அதிமுகவை கைப்பற்றி எடப்பாடி பழனிசாமியில் கையில் கொடுக்கணும் அதுக்கடுத்தபடியாக முழுக்க முழுக்க பிஜேபிக்கு பா சீட்டுகளை பாதி பாதியாக பிரிக்கணும் அப்படின்னு அவங்க திட்டத்தில் தொட்டு ஜாதி ரீதியான ஒரு கூட்டணி அவங்களுக்குள்ள இருக்குது இதெல்லாம் பண்ணால் பாஜக தானே வளரும் அதிமுக கொஞ்சம் அதுதான் இந்த மூடுகளுக்கு தெரியலையே இவங்க ஜாதி ரீதியாக போகிறாங்க அண்ணாமலையார் கவுண்டரு எடப்பாடி பழனிசாமி யார் கவுண்டரு சதாசிவம் முன்னாள் முன்னாள் நீதிபதி முன்னாள் கேரளா கவுனர் அவர் யார் அவர் கவுண்டரு இவ்வ இவர் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் எடப்பாடி பழனிசாமி அப்பப்போ வெற்றி கொடுக்குறது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாம் சப்போர்ட் பண்ணி கொண்டு வராங்க என்னதான் பண்ணினாலும் அதிமுக தொண்டன் ஜாதிக்கு அப்பாற்பட்டவன் மதத்துக்கு அப்பாற்பட்டவன் அனைவரையும் சகோதரனை பார்க்கக்கூடிய தொண்டன் தான் அதிமுக தொண்டன் ஒரு காலகட்டத்திலையும் எடப்பாடி பழனிசாமி ஜாதி ரீதியாக அரசியல் அரசியல் அவருடைய போக்கை எதிர்த்துதான் நிற்பான் அதனுடைய வெளிப்பாடு தான் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் ஏன்னா அங்க வந்து இவர் ஜாதி ரீதியா அரசியல் பண்ணாரு எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதினார் எல்லாத்துக்குமே எப்படி எழுதினார் தெரியுமா இது நம்ம வேட்பாளர் நமது இனத்தை சார்ந்த வேட்பாளர் அப்ப திமுகவை எடப்பாடி வந்து ஜாதி ரீதியாக கொண்டு ஜாதி ரீதியாக கொண்டு சொல்ல வரேன் ஒரு ஜாதி கட்சியா தான் நிக்க அதிமுக தொண்டர்களை பொறுத்தளவுக்கு பேதம் கிடையாது இது ஜாதி கட்சியை கொண்டு போய் வச்சிருக்கிறார் அவ்வளவுதான் தான் அதிமுக தொண்டன் கவுண்டராக இருந்தாலும் சரி தேவனா இருந்தாலும் சரி எந்த சாதியா இருந்தாலும் சரி அவனுக்கு வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டனுக்கு ஜாதிபேதம் கிடையாது அதே கொங்கு மண்டலத்தில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் கவுண்டர்கள் மெஜாரிட்டி தான் அவங்க வாக்களிக்கல அறுபத்தி ஏழாயிரம் செல்ற வாக்கு வித்தியாசத்தில் கைச்செயிச்சு வந்துச்சே நீ என்னதான் கடிதம் எழுதுனாலும் வந்துட்டாங்கள ஜாதிக்காரங்க பின்னாடி வரமாட்டாங்க அதிமுக ஜாதிபேதம் கிடையாது அதை நிரூபிச்சுட்டாங்க அதை புரிஞ்சுக்கணும் எடப்பாடி பழனிசாமி ஃப்யூச்சரில் அதிமுக எந்த மாதிரியான ஒரு கட்சியாக இருந்தால் தொண்டர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் எப்பையும் போல ஜாதிக்கு அப்பாற்பட்டு மதத்துக்கு அப்பாற்பட்டு அனைவருக்கும் சம உரிமை கொடுத்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கட்சியை எப்படி நிர்வாகம் பண்ணாங்களோ அதே மாதிரி சின்னம்மா நிர்வாகம் பண்ணினால் அனைவரும் ஒத்துக்குவாங்க பொதுமக்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும் கண்டிப்பா அனைவரும் ஒற்றுமையா இருந்தால் மாபெரும் வெற்றியை எடுக்கலாம் இல்லை இப்படியே பிரிஞ்ச நாள கிடந்தா ஜீரோ தான் மறுபடியும் நாற்பதுக்கு நாற்பது திமுக வெற்றி வரும் பார்த்துக்கதான் இருக்க வேண்டியதான் வேற வழி இல்லை இந்த ஒரு கூட்டணி சரிவுகள் வந்து திமுகவுக்கு சாதகமாகிட்டு தான் போயிட்டு இருக்கா கண்டிப்பா எங்களுடைய பிளவு என்பது திமுகவுக்கு சாதகம் தான் இன்றைக்கு திமுக ஆட்சி அழுதுன்னா அதுக்கு காரணகர்த்தா முக்கிய காரணகர்த்தா யாருன்னா எடப்பாடி பழனிசாமி அவர் மட்டும் அன்னைக்கு வந்து சின்னம்மா வழி வெளிவந்தப்புறம் அனைவரும் ஒன்றிணைத்து ஒரு வலுவாய்ந்த அதிமுகவை மாறிய தேர்தல் நம்ம சந்திச்சிருந்தா மறுபடியும் அம்மாவின் ஆட்சி தான் ஏன்னா திமுக கட்சிக்காரனை விரும்பாத ஆட்சி தான் இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு நிறைய நான் சொல்லலைங்க கட்சிக்காரன் சொல்றாங்க ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து எங்களுக்கு ஒரு ஒண்ணுமே எந்த எதுவுமே நடக்க மாட்டேங்கிறது அவன புலம்புறான் கிளைக்கான எதுவுமே அப்படின்னா ஒரு இப்ப அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தா இப்ப நான் அதிமுக தான் எனக்குன்னு ஒரு மரியாதை கிடைக்கும் இருக்கா இல்லையா ஆளுங்கட்சிக்காரன் இப்போ ஒரு மரியாதை இருக்கும் பெருசாகனு கிடைக்கணும் மரியாதை கிடைக்கும் அந்த மரியாதை கூட இல்லைன்னு சொல்கிறான் திமுக காரன் ஏன் இல்லாமல் போச்சு இல்லாமல் போச்சு இன்னும் ஸ்டாலினை தான் கேட்கணும் தான் கேட்கணும் அந்த தான் கேட்கணும் புலம்பிகிட்ருக்கிறாங்க அதுக்கு அதிமுக ஆட்சி இருந்தாலும் பரவாயில்ல ஒரு அரசு அலுவலகத்தில் போனாலும் மரியாதை கிடைக்கும் இப்போ எங்கே போனாலும் எங்களுக்கு மரியாதை கிடையாது அமைச்சர்கள் மட்டும்தான் அது குறிப்பிட்ட அமைச்சர்கள் தான் அதை வந்து கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க குறிப்பிட்ட அமைச்சர்கள் அவங்களோட பேர் சொல்ல முடியுமா அது எதுக்கு சார் நம்ம பேர் சொல்லிக்கிட்டா அது வெட்டா வெளிச்சம் உங்களுக்கு தெரியும் இது ஏவாயிலிருந்து வரணுமா குறிப்பிட்ட அமைச்சர்களுடைய கண்ட்ரோலில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது அதுலேயும் கூட முதலமைச்சருடைய மருமகன் கண்ட்ரோலில் அத்தனை பேரும் ஓடிக்கிட்டு அதாவது அவங்களே சொல்கிறாங்க யார் சொல்கிறது திமுகவுடைய நிர்வாகியில சொல்கிறாங்க அதனால் திமுகவை நம்ம தான் வலுக்கட்டாயமாக கொண்டு வந்து ஆட்சியில் அமர வச்சிருக்கிறோம் அவங்களாம் வரல மக்கள் விரும்பி வரல அதே மாதிரி பழைய நிலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல வரேன் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது அம்மா சொன்ன மாதிரி எடுத்துடலாம் மத்தியில் அமைச்சரவையில் பங்கு விடலாம் அதுக்கு அதுக்கு எடுத்தக்கூடிய வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அம்மாவை நாச்சி கொண்டு வரலாம் இல்லை நான் இப்படியே தான் இருப்பேன் இப்படியே தான் இருப்பேன் பார்த்துக்குவோம் அப்படின்னா ஒரு தினகரனை சமாளிக்க முடியாத எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு சின்னம்மா ஓபிஎஸ் இவர்களை சமாளிக்க முடியுமா அதைத்தான் அவர் உத்து பார்த்து உணர்ந்து பார்த்து நடைமுறையில் கொண்டு போகணும் ஒரு தினகரணத்தை நம்ம சமாளிக்க முடியாமல் தோத்து போயிட்டு இருக்கேன் தொடர்ச்சியா தோ ஒரு ஒரு எம்எல்ஏ திமுக ரெண்டாயிரம் ஓட்டு மூவாயிரம் ஓட்டு ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் திமுகவே நிறைய தோத்துட்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க அந்த மாதிரி இப்போ நாங்க தோல்வியை பெற்றாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்பவே பிரகாசமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்ல ஒரு விஷயம் அது அம்மா காலகட்டத்தில் தோல்வி வரும் வெற்றி பெறும் அது வேறு எனக்கு எடப்பாடி பழனிசாமி அதை நினச்சிடக்கூடாது அந்த காலத்து கட்டத்தில் அதுதான் இப்போ ஆடு மேக்கிறேன் கூட ஒரு ஒரு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு அன்றாட நியூஸை பார்க்குறான் அன்றாட எந்த தலைவர் எப்படி பேசுகிறான்னு பார்க்குறான் என்ன நிகழ்வு அதிமுகவில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஆடுமைக்கிறவே எனக்கு அப்டேட் பண்ணுறான் அண்ணன் இதுங்க பாருங்கள் அப்படின்னு அப்படி இருக்கும் பொழுது இரட்டை சின்னம் இருந்தால் போதும் அடுத்த நம்ம முதலமைச்சர் என்று கனவு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அதனால் மக்கள் விரும்பாத ஒரு நபர் அதிமுக என ஒரு மாபெரும் இயக்கத்துக்கு நான் தான் தலைமை தாங்கன்னு சொல்கிறாரு அதை யார் சொல்லணும் நாங்கள் சொல்லணும் ஒரு பதவி என்பதை கூடாது தன்னால் வரணும் இப்போ நீங்களே இந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க எனக்கு இந்த பதவி கொடுன்னு கேட்ட தரமாட்டாங்க அவங்க பார்த்து உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணும் அது பேர் தான் பதவி நீங்கள் எடுத்துக்கிட்டால் சர்வாதிகாரம் அது நிலைக்காது அதனால் தேர்தல் ஆணையமே எடப்பாடி பழனிசாமி இன்னும் பொதுச் செயலராக அங்கீகரிக்கலை அதனால் எதுவும் எப்போவும் எதுவும் நடக்கலாம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள புரட்சித்தாய் சின்னம்மா தலைமையில் அதிமுக செயல்படும் இதே சமயம் ஊடகத்தில் நீங்கள் நானும் பேச தான் போகிறோம் இந்த இடத்துல சொல்லிட்டு போகிறேன் அது நடக்கத்தான் செய்யும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தலைமையிலே அதிமுக செயல்படும் இது உண்மை திமுகவில் ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு அந்த கட்சியை எடுத்துகிட்டு உண்டான தகுதி வாய்ந்த தலைவர்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க அதான் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வச்சுருக்காங்களா பக்கத்துலேயே நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் இருக்குல்ல அது பக்கத்தில் இருக்குல்ல இருக்குல்ல அது உதயநிதி இருக்கார்ல அதே நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் அவருக்கு பிரச்சனைனா அவர் மேலே பயணிக்கத்தான் அது இருக்குது அது அதிரடியாக வந்து அவசர அமைச்சர்ன்னு சொன்னாங்கல்ல அவர் இருக்கார்ல அது அவங்க குடும்பத்தில் வாரிசு க சரியாக வச்சுருப்பாங்க அதிமுக தான் வாரிசு இல்லாமல் அனைவருக்கும் அனைவருக்கும் பொறுப்பு அனைவருக்கும் உரிமை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு இயக்கம் அதிமுக அது குடும்ப கட்சி அண்ணா அவர்கள் உருவாக்கின இயக்கம்தான் திமுக இன்றைக்கி கருணாநிதி குடும்பத்துக்கு கட்டுப்பட்டு அவங்க சொந்த சொத்தா மாறி நிற்குது நல்லா புரிஞ்சு பாருங்க நீங்க திமுக உருவாக்க எம்ஜிஆர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அண்ணா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க பெரியார் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க இன்னைக்கு கருணாநிதி குடும்பத்துக்கு சொந்தமாக எழுதி வச்சது மாதிரி ஆகி இல்ல நிறுவன தலைவர் என்ன கலைஞரா திமுகவுக்கு சொல்லுங்க அண்ணா குடும்பத்தில் யாருக்காவது பொறுப்பு இருக்காங்க இல்லை அதனால் கட்சியே கண்ட்ரோல் எடுத்து முழுக்க முழுக்க அவங்க கஸ்டடி கொண்டு வந்துட்டாங்க இந்த விஷயம் எல்லாம் அங்கே உள்ள நிர்வகிக்க தெரியுது எப்போ என்ன அது அதுலேயும் குழப்பங்கள் நிறையா இருக்குது சாதாரணமாக விடாது பிஜேபி அங்கேயும் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணு திராவிட கட்சியை அழிக்கிறது தானே பிஜேபியோட வேலையை அப்படித்தானே சொல்கிறாங்க அப்புறம் இன்னும் கூட்டணியில் இருக்காங்க யார் கூட்டணி அதிமுக ஏன் இன்னும் பாஜக கூட்டணியில் இருக்காங்க எடப்பாடி கம்பெனியில் அவங்க கூட்டணியில் இருக்காங்க எடப்பாடி கம்பெனி தான் சொல்லுவேன் நான் எடப்பாடி கம்பெனியில் அவங்க கூட்டணியில் இருக்காங்க அதிமுகவில் கூட்டணி இல்லை எடப்பாடி அந்த கம்பெனி உதயநிதி ஸ்டாலினுக்கு திமுகவை கட்சியினுடைய தலைவராக எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு உண்டான தகுதி உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நிறைய பேர் இல்லைன்னு சொல்கிறாங்களே அவர் இப்போ விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறாரு அதான் உண்மை ஆமாம் ஆமாம் அவர் அதுதான் அது இப்போ பொறுப்பான ஒரு அமைச்சரவை தான் விளையாட்டுத்துறை விளையாட்டுத்துறை அமைச்சர் அது விளையாட்டாக தான் போய்கிட்டுருக்கும் அந்த பொறுப்பு அவருக்கு வந்திருக்க வந்திருக்கா அப்படின்னு சொன்னால் அது நம்ம சொல்ல முடியாது அவசர அவசரமாக வந்து தனக்கு ஏதோ நேர்ந்து விடுமோ என்று இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் நேர்ந்துவிடும் யாருக்கு என்ன இப்போ நான் இருக்கேன் திடீர்னு எனக்கு மூச்சு அடைச்சிக்கலாம் ஏதோ ஒன்று நடக்கலாம் இல்லை எல்லாம் நூறு வருஷம் வாழணும்னு எதுவும் எழுதி வச்சுருக்கா இல்லையே அதனால் நமக்கு பின்னாடி அதிமுக நடந்த குழப்பம் நம்ம வீட்டில் நடக்கக்கூடாது அப்படின்னு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நூற்றி எட்டு மாதிரி வச்சுருக்கிறாங்க உதயநிதி அவர்களை அதில் புரிஞ்சுக்கணும் எவ்வளவு இப்ப வந்து நான் என்ன சொல்ல வரேன் எழுபது வயசு மூத்த அமைச்சர் எழுபது எழுபத்தஞ்சு மூத்த அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவரை பார்த்து கும்பிடுறாங்க அண்ணன் சொல்றாங்க அதெல்லாம் எப்படி ஏத்துக்கிற முடியும் அண்ணன் அவர் அப்படிலாம் போய்கிட்டு இருக்கு இப்போ அதிமுகவில் ரவீந்திரநாத் இருக்காரு ஆமாம் அவர் போய் அண்ணன் நான் சொல்ல முடியுமா தம்பி தான் கூப்பிடுவேன் நான் அனைவரும் அப்படி தான் அங்கேயும் வாரிசு இருக்காங்களேன்னு சொல்ல வர்றேன் ஒரு விஷயம் அது வந்து என்ன ஓபிஎஸ் என்ன அதிமுகவுடைய வாரிசா இல்லையே அவர் ஒரு வாய்ப்பு ஒரு டயத்தில் மூன்று முறை முதலமைச்சர் ஆக்கப்பட்டவர் அவ்வளோதான் அவர் ஒன்றும் அதிமுகவோட உடம்பஸ்தான் கிடையாது அதை தான் நம்ம பார்க்கணும் அவருக்கு மகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் அதே மாதிரி எல்லாருக்கும் வாய்ப்பு வரும் கட்சி அந்த இப்படி சொந்தம் கொண்டா முடியாது அதிமுகவை இந்த எடப்பாடி பழனிசாமி அபகரிக்க நினைக்கிறதில்ல அது மாதிரி அபகரிக்க முடியாது அது மிகப்பெரிய பிரச்சனை சந்திக்க வேண்டிய வரும் இப்போ முடியுது அவனால் இத்தனாயிரம் கோடி ரூபாய் செலவழிச்சும் கூட இவ்வளோ தும்பப்பட்டு கோர்ட்டு அது அலைஞ்ச கூட லாஸ்ட்டில் ஆணையம் என்ன சொல்லியிருக்கு நீங்கள் பொதுச்சேரெல்லாம் கிடையாது சின்ன உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு நீங்கள் கர்நாடக தேர்தலை நீங்கள் போட்டி போடலாம் அப்படி தான் சொல்லியிருக்கு அவர் நிம்மதியாக தூங்கிட முடியுமா நீ எத்தனை கோடி ரூபா நீ ஊழல் பணத்தை நீ செலவழித்தாலும் அதிமுகவை தலைமையேற்று நீ வழிநடத்த முடியாது அந்த தகுதி எடப்பாடி பழனிசாமி கிடையாது நன்றி உங்களுடைய நேரத்தில் நன்றி நன்றி